உன்னை நம்பி இன்னொன்று கைவிட வேண்டாம், இந்த வேலையை விட்டு வேறு இடத்துல போய் நான் ட்ரை பண்ணுறேன், வேறு வேலை ட்ரை பண்ணுறேன், என் ஃப்ரெண்டு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு, எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் என்ன ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேணாம். ஏன்னா மார்ச் மாதம் ராகுக்கு இது டிரான்சிட் இருக்குது. இந்த ராகுவுக்கு ஏதோ இடம் மாறினா ராகு என்ன பண்ணுவார்னா நேராக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போவார். ஜென்மத்தில் வந்து கேது, அப்போது ஏற்கனவே சனி ஒரு ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் பிளானட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருக்குது. அடுத்தது கேதுவுடைய கன்ஜெக்ஷன் ரெண்டும் ஒன்றா மீட் பண்ணும்போது ஒரு அன்வான்ட் கிளாஷ் மாதிரி நடக்கும். அப்போது கன்ஃபியூஷன்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த சமயத்தில் ஒரு தெய்வ பிரார்த்தனை உங்களுக்கு ரொம்ப அவசியம். ரெண்டாவது, நல்ல ஆலோசகர்களை கிட்ட வச்சுக்கோங்க. உங்களுடைய சீனியர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ், அவங்களுடைய ஆலோசனை கேட்டு எந்த முடிவையும் இருமுறை யோசித்த பிறகு நீங்கள் முடிவு எடுக்கிறது நல்லது. அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, ஒரு வேலை விஷயமாக ஒரு மாற்றத்தை செய்ய நினைக்கிறீங்க, ஆனால் அது 100% சாதகமான சூழ்நிலை அமைக்குமான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான நல்ல டிரான்சிட்ஸ் கிடையாது. சரி, மற்ற பிளானட்ஸ்லாம் எப்படி இருக்குது? இப்போ புதன் சுக்கரன் வந்து தனுசை பொறுத்த வரைக்கும் யோகமான கிரகங்களும் கிடையாது. இது குறிப்பாக சுக்கரன், தனுசுக்கு வந்து சுக்கரன் வந்து ஒரு பாவ பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகமாக வரார். ஒன்லி மணி மேட்டர்ஸில் சில இடத்துல சில ஜாதகத்தில் பொசிஷன் ஆனால் உண்டு. சரி, புதன் சுக்கரனுடைய ட்ராவலும் உங்களுக்கு ஃபேவரபிள். செவ்வாய் எப்படி இருக்குது? செவ்வாய் ஓரளவுக்கு அவர் தான் உங்களுக்கு பலன்களை, அதாவது கரேஜ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் அவர் தான் கொடுப்பார். ஏன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் பிளான் புதன். பட் தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுடைய பூர்வஜனத்தில் இருக்கக்கூடிய புண்ணியங்கள், உங்கள் மைண்ட், உங்களோட கான்சன்ட்ரேஷன்லாம் வந்து செவ்வாய் தான் கொடுப்பார், மார்ஸ் தான். ஓரளவுக்கு மார்ஸ் வந்து வேறோட பிகினிங்கில் வந்து உங்களுக்கு 4வது வீட்டில், அப்புறம் 5, 6, 7, 8, 9, 10 வரிசையாக நகரும் பொழுது இந்த செவ்வாய் மட்டும்தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு கெடு அவபலன்களுக்கு தைரியம் கொடுத்து வழிநடத்தி கொண்டு போவார். ஸோ நீங்கள் ஒரு பயணம் பண்ணுறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களுடைய கல்வி திட்டம், உங்களுடைய தொழில் வாழ்க்கை, உங்களுடைய பிஸ்னஸ் லைஃப், ஏன்னா பிஸ்னஸில் நான் பிஸ்னஸ் பீப்புள் ரொம்ப முக்கியமாக சொல்ல விரும்புறது, டிரான்சாக்ஷன்ஸில் ரொம்ப கவனமாக இருங்க, ப்ராஜெக்ட்ஸில் ரொம்ப கவனமாக இருங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் மிக மிக கவனமாக இருங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் வந்து கேர்ஃபுல்லாக ஏன் இருக்க சொல்கிறோம்னா அந்த மாதிரி டிரான்சிட்ஸ் போயிட்டுருக்கு. அரசியல் வாழ்க்கை, சமூக சேவை வாழ்க்கை, கலைத்துறை வாழ்க்கை, இந்த வாழ்க்கையெல்லாம் கூட ஜாக்கிரதையாக இருக்குது. அதாவது அரசாங்கத்துறையை சார்ந்த அதிகாரிகள், அரசாங்கத்துறையை சார்ந்து தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்கள், இவர்களும் வந்து ரொம்ப ஏன்னா மணி பிளாக்கேஜ் தெரியுது, பொருளாதாரம் வந்து தடப்பட்டு தடப்பட்டு வர மாதிரி இருக்குது. அதனால் ஃப்ளோ ஆஃப் மணிக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் பிளான்ஸை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சேஃப் சைட். ஓகே, ஃபேமிலி லைஃப் அப்படின்றது திருமணம் சம்மந்தப்பட்ட வாழ்க்கைக்கெல்லாம் இடையூறுகள் நிறைய இருக்குது. ஒரு பார்ட்னருடைய ஜாதகம் நல்லா இருந்தால் தான் உங்களை அதை அட்ராக்ட் பண்ணும். அதர்வைஸ் இந்த செல்ஃபாக தனுசு ராசிக்கு வந்து ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி குருவுடைய பலன்லாம் வந்து உங்களுக்கு மேரேஜ் லைஃப்க்கு வந்து நிறைய ஏதோ தடக்கல் போடுற மாதிரி